News 9 Tamil Nadu சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம் ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி 40வது பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறுகையில் தென்னகத்தின் சிறந்த கால்நடை பூங்கா சேலத்தில் முதல்வரால் மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள லட்சுமி நகரில் ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் 40வது பேரவை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமை வைத்தார். துணைத் தலைவர் கேசவமூர்த்தி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்தியாவில் கால்நடை பராமரிப்புத்துறை தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் நடைபெற்று வரும் கால்நடை பூங்கா பணிகள் 80% நிறைவடைந்துள்ளது. மிக விரைவில் தமிழக முதல்வர் திறக்கவுள்ளார். இந்த கால்நடை பூங்கா திறக்கப்பட்ட பின்னர் உள்நாடு வெளிநாடு போன்ற பகுதிகளிலிருந்து மாணவர்கள் வந்து தங்கி படிக்க உள்ளனர். இந்த ஆண்டு 1.5 லட்சம் வெள்ளாடு மற்றும் 2 லட்சம் அரசில் இன நாட்டுக்கோழி குஞ்சுகள் மகளிருக்கு வழங்க திட்டப்பட்டுள்ளது என கூறினார். மேலும் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் யானைகளால் மனிதர்கள் இறப்பை தடுக்க வனத்துறையினர் கேட்டுக்கொண்டால் கால்நடை துறையின் மருத்துவர்கள் மூலம் பல பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ராமலிங்கம், கிழக்கு தொகுதி எம்எல்ஏ தென்னரசு, அந்தியூர் எம்எல்ஏ ராஜா, காங்கயம் எம்எல்ஏ தனியரசு மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் இயக்குநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிறந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு கேடயம் பரிசு வழங்கப்பட்டது. இறுதியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பொது மேலாளர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். பவானி செய்திகளுக்காக கண்ணன். அரசாணை வெளியிடப்பட்டு இன்னைக்கு நிகழ்வுப்பட்டு நண்பர்கள் எல்லாம் படி முடியப்பட்டிருக்கின்றன. அதே போல இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சேலம் தலைவாசலினுடைய கால்நடை பூங்காவினுடைய பணிகளினுடைய கட்டடப் பணிகள் ஏறத்தாழ 80% முடிவடைந்துவிட்டது. கூடிய விரைவில் மாநில முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார் என்று கண்கூடு தெரிவித்துவிட்டு அப்படி திறக்கின்றபோது இந்த கால்நடை ஆராய்ச்சி மையம் கால்நடை பூங்கா தென்னகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு கால்நடை பூங்கா. அனைத்து நாடுகளிலிருந்து இங்கே வந்து தங்கி படிப்பதற்குண்டான வசதியை இந்த கால்நடை பூங்காவிலே ஏற்படுத்தி, அதே போல இந்த ஆண்டு மகளிருக்கு தமிழகம் முழுவதும் 1,50,000 பேர்களுக்கு நாங்கள் வெள்ளாடுகள் கொடுக்கின்ற திட்டம் கொடுக்கப்போகின்றோம். அதே போல 2 லட்சம் பேருக்கு நாட்டுக்கோழிகள் வழங்குகின்ற திட்டத்தையும் கூடிய விரைவில் இப்போது கொடுப்பதற்குண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது. சத்தியமங்கலத்தில் தொடர்ந்து வந்து யானைகள் தாக்கி உயிரிழப்பு நடவடிக்கை எங்களை பொறுத்தவரை கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக இந்த வனத்துறையினர் கேட்டுக்கொண்டால் எங்களுடைய கால்நடை மருத்துவர்கள் அங்கே சென்று என்ன தேவையோ அதுக்குண்டான உதவிகளை செய்வார்கள். அப்படியே இன்னைக்கு வனத்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு நல்ல வகையிலே இன்னைக்கு செயல்பட்டு வருகின்றனர். யானைகள் ஆங்காங்கே கீழே வருகின்ற பொழுது அதை மீண்டும் வனத்துக்குள்ளே செல்வதற்குண்டான முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய கால்நடை பராமரிப்புத்துறையை பொறுத்தவரை அந்த யானைகளினால் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு மயக்கூசி போடுவதற்கு அனைத்து துறைகளுக்கும் நாங்கள் தயார் நிலையில்